உமது கூடாரத்தில் வாழ்நாளெல்லாம் வாழனுமே. உமது கூடாரத்தில் வாழ்நாளெல்லாம் பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலவேளையிலே மகிமையும் கனத்தையும் மாட்சியையும் செலுத்துகிறேன். அந்த மகிமை பொருந்திய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த காலவேளையிலே என் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் கொண்டு வருகிறேன். இதுவரைக்கும் அவர் பேரில் பற்றுதலாய் உங்களை வாழ வைத்தவர் இனிமேலும் அவரை நேசிக்கிற இதயத்தால் உங்களை நிரப்புவாராக. இதோ இந்த நாளிலேயும் தேவனாகி கர்த்தர் நமக்காய் கொடுக்கிற அவருடைய பிரியமானுடைய ஆலோசனையானது சங்கீதம் 26:8 வசனம். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கியிருக்கும் ஸ்தலத்தையும் வாஞ்சிக்கிறேன். மீண்டும் ஒரு வசை, கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கியிருக்கும் ஸ்தலத்தையும் வாஞ்சிக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இதோ இந்த இடத்துல தாவீது ராஜா தன்னுடைய நேசத்தை, தன் வாஞ்சையை, தன் ஏக்கத்தை தேவனிடத்திலே சொல்லும் பொழுது அவர் இவ்விதமாய் சொல்லுகிறார், பா நான் எதை வாஞ்சிருக்கிறேன்னா உங்க மகிமை தங்குகிற அல்லது நீ வாசமாய் இருக்கிற ஆலயம், அதை நான் வாஞ்சிக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகமானது, இந்த உலகத்தில் நம்ம எல்லோருமே நீ கவனிச்சிங்கன்னா நம்ம எல்லோருக்கும் ஒவ்வொன்று மேலே ஒரு பசி, ஒரு தாகம், ஒரு ஏக்கம் இருக்கு. சிலருக்கு பிரியமான சாப்பாட்டு மேலே நல்ல வாஞ்ச, சிலருக்கு நல்ல பிரியமானுடைய காரியங்களை பானம் பண்ணுகிறதன் மேலே சிலருக்கு வாஞ்சை, சிலருக்கு நல்ல உடை மேல அவர்களுக்கு வாஞ்சை, சிலருக்கு நல்ல உறவுகள் மேலே வாஞ்சை, சிலருக்கு பணத்தின் மேல் வாஞ்சை, சிலருக்கு படைச்சவர் மேலே வாஞ்சை. எங்கே நம்முடைய வாஞ்சைகள் வித்தியாசப்படுது, ஒவ்வொருவருடைய மனிதனுடைய ஆசைகள் வித்தியாசப்படுது. இப்படி நம்ம ஒரு காரியத்தை கவனிக்கும் பொழுது நமக்கெல்லாம் ஆசையை தருகிறவரே ஆண்டவர் தான், நம்முடைய ஆசையை நிறைவேற்றுகிறவரும் ஆண்டவர் தான். அதனால தான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தவருடைய ஆலோசனைகளை நிறைவேற்றுவாராக. அப்ப நம்முடைய மனம் வந்து தேவன் எங்க இருக்கிறாரோ அந்த இடத்தின் மேல இருக்குமேனால் நமக்கு என்ன தேவையோ அதை நிச்சயமாய் கர்த்தர் சந்திக்க வல்லவராயிருப்பார். அழகாய் ராஜா சொன்னார், பா உன் மகிமை தங்கும் ஆலயம், மகிமையின் ஆலயத்துக்கு வர்றத வெறுக்கிறவன் இல்ல. ஐயோ சர்ச்சுக்கு போனா வந்து டைம் ஜாஸ்தி எடுப்பாங்களே, நேரம் ஜாஸ்தி போவோமே அப்படின்னு ஆலயத்துக்கு வர்றத முறுமுறுக்கிறவன் நான் அல்ல. உன் ஆலயத்தை நேசிக்கிற மகள் நான், உன் ஆலயத்தை நேசிக்கிற மகன் நான். அப்போ உன் மகிமை தங்கியிருக்கிற இடம் எதுவும் ஆலயம், அதை நான் வாஞ்சிக்கிறேன். அதனால் தான் ஆண்டவர் தாவீதை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் உயர்த்தினார்னா, உன் உயர்வு எதில் இருக்குதுன்னா உன்னை உண்டாக்கினவருக்கு நீ கொடுக்கிற நேரமும் அவருடைய ஆலயத்தை நேசிக்கிற வாஞ்சையில் இருக்கு. அதனால தான் சொன்ன ஆண்டவரே, எருசலேமை நேசிக்கிறவர்கள் சுகித்து இருப்பார்களாக, ஆலயத்தை நேசிக்கிறவர்கள் சுகமாய் வாழ்வார்கள், உங்கள் ஆலயத்திற்குள் சுகம் இருக்கும், உன் அரண்மனைக்குள் சமாதானம் இருக்கும். எருசலேமை நேசிச்சேனா அப்படி ஆலயத்தை வாஞ்சிப்போம், கர்த்தர் உங்களை என்ன உயர்த்துவார்.
வாஞ்சை குறைய வேண்டாம், ஆலயத்தை தேடுற தாகம் குறைய வேண்டாம். அம்மா ஐயா, சிறு பிள்ளையே, வாலிப பிள்ளையே, உன் தாகத்தை தேவ ஆலயத்தை தேடுது. நேரத்தோடு முன்னவா. சிலர் லேட்டா வர்றாங்க பாரு, அப்படி வராது. அந்த பழக்கத்தை வளர்த்துக்காத. ஏன்னா அப்படியே லேட்டா வர்ற மனசு சாத்தான் ஒரு வச்சிருவான். ஆண்டவருக்கு சமூகத்துக்கு வரும்பொழுது தூபம் போடுறதுக்கு முன்னாலே வாங்க, உங்க வாஞ்சையை காட்டுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். செவிக்கலாம். பரிசுத்தரே, உங்க நாமம் மகிமை அடையற்று. இதோ அந்த நாளிலே எங்கள் தகப்பனாகிய தாவீது உங்களுடைய ஆலயத்தை, உங்க மகிமை தங்குற ஆலயத்தை வாஞ்சித்தார். இது அந்த காலை வேளையிலே எங்களுக்கு அந்த வாஞ்சையை கர்த்தர் கொடுத்ததற்கு நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே, உங்க தாகம் பெருகட்டும், உங்க மகிமை விளங்குற ஸ்தலத்துல உன் பிள்ளைங்க வந்து வாழட்டும். ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நீங்க எடுங்க. நல்வி பரேசுப நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உமது கூடாரத்தில் வாழ்நாளெல்லாம் தொடர்ந்து வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Have a blessed day. Amen.